எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த டெட் கிளாஸ்ல இன்னைக்கு இந்த சைக்காலஜி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது சைக்காலஜியில இது வரைக்கும் எத்தனை யூனிட் முடிச்சிருக்கோம், இன்னும் பேலன்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்றத இன்னைக்கு உங்களுக்கு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு சைக்காலஜியில 10 யூனிட் இருக்கு, சரிங்களா? இந்த 10 யூனிட்ல உங்களுக்கு வார வாரம் வந்து ஒவ்வொரு யூனிட்ல இருந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அனுப்பிச்சிருப்பேன். இப்போ ஆக்சுவலாக என்னன்னா 10 யூனிட்ல 6 யூனிட் வரைக்கும் நம்ம வந்து மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கேன், இப்போ 10 யூனிட்ல இருந்து வார வாரம் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் நான் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் ஒரு அறிமுகம், இதுல இருந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் முடிச்சிட்டோம். அடுத்து மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும், மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் இதுல இருந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஃபுல்லா கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்க 3, 4, 2 யூனிட் சேர்ந்து நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அனுப்பிச்சிருப்பேன். அதாவது ஆளுமையும் பொருத்தப்பாடும், ஆளுமையை அளவிடல், அதுல உள்ள உத்திகளும் கருவிகளும் அப்படின்றத இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அனுப்பிச்சிருப்பேன். அடுத்து பாருங்க 5வது யூனிட்ல ஊக்குவித்தல் ஊக்கம், இந்த மோட்டிவேஷன் சொல்லி நான் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் சொல்லி நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அனுப்பிச்சிருப்பேன். அடுத்து பாருங்க 6வது யூனிட் கவனம் புலன்காட்சி நினைவு, இதுல இருந்தும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஃபுல்லா அனுப்பிச்சிட்டேன். இது முடிஞ்சு இப்ப வந்து உங்களுக்கு 7வது யூனிட்ல இருந்து தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அனுப்பிச்சிருக்கேன். இந்த வாரத்துல இருந்து 7வது க்வெஸ்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் வந்திருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா கற்றல் கோட்பாடுகளும் இந்த யூனிட்ல இருந்து தான் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அனுப்பிச்சிருப்பேன். பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே நம்ம மோஸ்ட்லி வந்து நடத்திருக்கோம், சரிங்களா? இந்த கிளாஸ் நீங்க பாக்குறதுக்கு என்னுடைய சேனல்ல போய் நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா சைக்காலஜி கிளாஸ் தனியா இருக்கும், அதுல எல்லா கிளாஸும் உங்களுக்கு அதுல இருக்கும், இதுவரைக்கும் நடத்தினது எல்லாமே இருக்கும். அது போக நமக்கு இந்த 3 யூனிட் தான் இருக்கு, அதாவது சிந்தனை நுண்ணறிவு ஆக்கத்திறன், அடுத்து மனநலமும் சிறப்பியல்பு குழந்தைகளும், அடுத்து வழிகாட்டலும் அறிவுரை பகுத்தலும், இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3, 4 யூனிட் தான் உங்களுக்கு நடத்த வேண்டியிருக்கு. அதை நடத்திட்டோம்னா நமக்கு சைக்காலஜி ஃபுல்லா கவர் ஆன மாதிரி தான். இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருக்க இந்த பேலன்ஸ் இருக்கிற நம்ம நடத்தி முடிச்சோமையும் சைக்காலஜி முடிஞ்சிடும், தென் உங்களுக்கு 10th தமிழும் ஒரு 4 கிளாஸ்ல முடிஞ்சிடும். சோ நமக்கு வந்து 9th 10th தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். சோ 10th தமிழை பொறுத்தளவுக்கு நமக்கு 9th 10th முடிஞ்சிருச்சு, சைக்காலஜியும் நமக்கு கவர் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இப்ப 9th 10th தமிழ்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 30 க்வெஸ்சன் அனுப்புவேன், சரிங்களா? அந்த 10th நம்ம கம்ப்ளீட்டா முடிச்ச பிறகு அதே மாதிரி சைக்காலஜில இருந்து ஒரு 30 க்வெஸ்சன், அதாவது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இனிமேல் வர்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இப்ப 9th ஃபுல் போர்ஷனுக்கான நீ அடுத்த டெஸ்ட் வைப்பேன், அடுத்து 10th தமிழ் ஃபுல் போர்ஷன் ஃபுல்லா முடிச்ச பிறகு அதுல இருந்து மொத்தம் உங்களுக்கு டெஸ்ட் வைப்போம், சரிங்களா? அதை டேட் நான் முன்னாடி சொல்லிடுறேன், எப்படி க்வெஸ்சன் கேட்பேன்னு சொல்லுவேன். மினிமம் இப்ப 9th இருந்து ஃபுல் பாடத்துக்கான டெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த அதுல இருந்து 30 க்வெஸ்சன் கேட்பேன், சரிங்களா? நமக்கு வந்து இந்த டெட் எக்ஸாம் வர மாதிரி 30 க்வெஸ்சன் தமிழ் வரல, அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்ட்ல மட்டும் ஒரு 30 க்வெஸ்சன் கேட்பேன், அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட்ல மட்டும் உங்களுக்கு 30 க்வெஸ்சன் கேட்பேன். இதை நீங்க அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முக்கியமான கோச்சிங் சென்டர்ல இருக்க அந்த ஃபுல் கோர்ஸ்க்கான டெஸ்ட் வச்ச அந்த க்வெஸ்சன் பேப்பரை உங்களுக்கு அனுப்பிச்சுடுவேன். இனிமேல் நீங்க இந்த தமிழை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ப்ராக்டிஸ்ல தான் இருக்கு, சரிங்களா? ஏன்னா 9th வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு, இனிமேல் நான் கொடுக்குற தமிழ்ல வந்து நான் 30 க்வெஸ்சன் கொடுப்பேன், வார வாரம் ஒரு 30 க்வெஸ்சன் கொடுப்பேன். அதை நீங்களா அந்த நம்ம நடத்தின சாப்டர் ஃபுல்லா படிச்சுட்டு அப்புறம் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தமிழ்ல நீங்க தரவா இருந்தோம், அதே மாதிரி சைக்காலஜி நான் ஃபுல்லா முடிச்ச பிறகு இதுல இருந்தும் நான் உங்களுக்கு ஒரு 30 க்வெஸ்சன் வார வாரம் கொடுப்பேன். அதாவது இந்த 40 10 10 யூனிட் முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு அனுப்புவேன். நம்ம பாத்தீங்கன்னா இந்த சைக்காலஜிலையும் தமிழ்லையும் 60 மார்க்ல நம்ம வந்து 50க்கு மேல எய்ம் பண்ணணும், சரிங்களா? 50க்கு மேல எய்ம் பண்றதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சரிங்களா? அதுக்கான எல்லா க்வெஸ்சன் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம், க்வெஸ்சன் நிறைய இருக்கும், சரிங்களா? நீங்க நிறைய இருக்கும்னு பாக்குறீங்க, அப்பப்ப நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? சோ இந்த ரெண்டு இதை முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு ஃபுல்லா டெஸ்ட் வைப்பேன், சரிங்களா? சோ இப்ப சைக்காலஜி பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், 7வது யூனிட்ல இருந்தா கற்றலும் கற்றல் கோட்பாடுகளும் இந்த இதுல இருந்தா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் வந்திருக்கும், சரிங்களா? இதுல சில சாப்டர்லாம் நம்ம நடத்த வேண்டியிருக்கு, நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு சாப்டரா நான் உங்களுக்கு நடத்த ஆரம்பிச்சிடறேன், சரிங்களா? நீங்க அதே மாதிரி டெஸ்ட்டை கரெக்டாக அட்டன் பண்ணுங்க, நமக்கு இந்த டைமை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். இந்த டைம்ல வந்து ஃப்ரீயா இருக்கும், நமக்கு லாக்டவுனால வீட்டில் தான் இருப்போம், நீங்களா ஒரு டைம் ஷெட்யூல் போட்டு பொறுமையா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுங்க. நம்ம தமிழ்லயே சைக்காலஜி 60 மார்க்ல ஆர்ட்ஸ் குரூப்பும் சரி சயின்ஸ் குரூப்பும் சரி இந்த 60 மார்க்ல நம்ம 50க்கு மேல எய்ம் பண்ணணும். எய்ம் பண்ணா நம்ம கண்டிப்பா உறுதியா பாஸ் பண்ணிடலாம், 82 தான் பாஸ் பண்ணிருக்காங்க, உறுதியா பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பாருங்க, இப்போ வந்து நீங்க டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணா அதை லைஃப் ஃபுல்லா வச்சுக்கலாம், ஒன் டைம் பாஸ் பண்ணிட்டா அதை லைஃப் ஃபுல்லா வச்சுக்கலாம், அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதையும் கவனமா வச்சுங்க. இப்போ ஆர்ட்ஸ் குரூப்பும் சரி சயின்ஸ் குரூப்பும் சரி நம்ம தமிழ்லையும் சைக்காலஜியும் 60க்கு 50க்கு மேல நம்ம இப்ப எடுத்துட்டோம்னா நம்ம உறுதியா பாஸ் பண்ணிடலாம்.
அதுக்கு பிறகு நம்ம அந்த டாப் மோஸ்ட்ல வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் சரிங்களா. நம்ம மேஜருக்கு எத்தனை சீட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்களோ அந்த சீட்டுக்குள்ள நம்ம வரப்பாங்க, வந்து நம்ம உடனே ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். வெறும் பாஸ் மட்டும் நம்ம ஏம் பண்ணக்கூடாது, அந்த டாப் மோஸ்ட்ல வர்றதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் சரிங்களா. ஸோ நமக்கு வந்து அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் வந்து இன்னொரு நாலு பாடம் அஞ்சு பாடம் இருக்கு, அதே மாதிரி அது நைன்த் முடிஞ்சிடும், அடுத்து நம்ம டென்த் ஆரம்பிச்சிடலாம். ஸோ சைக்காலஜி பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வாரம் வாரம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அனுப்பிச்சிருக்கேன், என்ன கிளாஸ் சொல்லி நீங்கள் நினைச்சிடாங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நடத்தினது தான் அவங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு தெரியும், இந்த ஆளுமை நடத்திருக்கோம், ஊக்குவித்தல் நடத்திருக்கோம், தென் கவனம் புலன்காட்சி எல்லாமே நடத்திருக்கோம் சரிங்களா. அந்த கிளாஸ் போய் உங்கள்கிட்ட பார்த்துட்டீங்கன்னா அதுக்கான அடிப்படை கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும், அடுத்து உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி வந்துருக்கும், அடுத்து ஈவினிங் வந்து சயின்ஸ் வரும், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸ் வரும் சரிங்களா. அதே மாதிரி நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9159084262, இந்த நம்பருக்கு உங்களுடைய பேர் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டை நம்ம மெசேஜ் பண்ணணும் சரிங்களா. நான் என்னுடைய அக்கௌண்ட் நம்பரும் கூகுள் பே நம்பரும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன், நீங்கள் அதில் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணிட்டு அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த எல்லா பிடிஎஃபும் உங்களோட பிடிஎஃபும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்துடும். உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா நீங்கள் 500 ருபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் இருக்கணும், அடுத்து நீங்கள் ஒவ்வொரு மந்த்தும் 59 ருபீஸ் பே பண்ணால் போதும், அடுத்து ஒவ்வொரு மாதம் 59 ரூபா, அதனால தான் மினிமம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 59 ரூபாது பெரிய விஷயம் இல்லை, உங்களுக்கு அதை பற்றின ஐடியாவது தான் கிடச்சிக்கிறோம், என்னென்ன படிக்கலாம் அப்படின்றதாவது தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ நம்ம மாதம் மாதம் 59 ரூபா தான் சரிங்களா. ஸோ சைக்காலஜியில் இன்னைக்கு இந்த 7வது வீட்டிலேருந்து இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்திருக்கும், நீங்கள் அன்னன்னைக்கு எழுதி அன்னன்னைக்கு படிச்சிருக்கு. ஓகே தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் தமிழ் பார்ப்போம்.